நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேயர்களே, கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய மனதையும் சிந்தனையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளிலே லூக்கா 7:29-30 வாசிக்க கேட்டு அதிலிருந்து ஒரு கருத்தை நாம் செய்திக்காக தியானம் செய்யலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம இந்த வசன பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தைக்காக தியானிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனைய தேவனுடைய ஆலோசனையை இவர்கள் தள்ளிவிட்டார்கள். ரிஜெக்டிங் த கவுன்சில் ஆஃப் காட். இந்த செய்தியை தான் நாம கேட்க இருக்கிறோம். இந்த பகுதியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார். அவர் பேசும் பொழுது யோவானை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் அவர் யார் என்பதை பற்றியும் வெளிப்படுத்திவிட்டு அவருடைய உபதேசத்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை அவர் உபதேசித்ததை ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், 29 இன்னொரு சாரார் அதை தள்ளிவிட்டார்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக யோவான் தீர்க்கதரிசித்தில் சொல்லப்பட்டவர் என்பதை வலியுறுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால யோவானுடைய உபதேசம் அவருடையதல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 29 பாருங்க, எளிய மக்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். தெளிவாக தெரிகிறது, இன்றைக்கும் நடைமுறையில் இதுதான் அதிகமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எளிமையான மக்கள், பொது ஜனங்கள், பாவிகள், இவர்கள்தான் முதலாவது இதற்கு செவி கொடுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஏன்னா கொஞ்சம் வசதி வந்துட்டாலே நமக்கு அதன் மீது கவனம் இருக்கும், கேள்விகள் நிறைய கேட்போம், ரெசிஸ்ட் பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தை அறுதிட்டு சொன்னாலும் அதை நம்ப மறுப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் அந்த காலத்துல எப்படி நடந்ததோ அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 30 பாத்தீங்கன்னா பரிசேயர், நல்ல வசனத்தை நல்ல அவங்க நியாயப்பிரமாணத்தை படிச்சவங்களா இருப்பாங்க, நியாய சாஸ்திரிகள், இவங்க எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் பிரியமானவர்களே. வெறும் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள் என்று இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லல. யோவான் சொன்ன தேவனுடைய வார்த்தையை இந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் தள்ளிவிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லல. அங்கே இறுதி நிலை என்ன, அதற்கான விளைவு என்ன என்பதை குறிப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆகையினாலே நாம் இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற நாமும் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுவர்களாக இருப்போம் என்றால், பைபிள் சொல்லுகிற வசனங்களை, பைபிள்ல படிக்கிற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசம் பண்ணாம அதை ஏனோதானோ என்று புறந்தள்ளுவர்களாக இருந்தால், அதை கடைபிடிப்பதில் நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னா, அக்கறை காட்டலன்னா, இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு கேடு உண்டாக அதை நாம் தள்ளிவிடுகிறோம், அதை ரிஜெக்ட் பண்றோம், அதை ஏற்றுக்கொள்ளல என்று அர்த்தம். ரிஜெக்ட் பண்றதுன்னா வேண்டான்னு தள்ளிவிடுறதல்ல, நாமெல்லாம் அப்படி தள்ளிவிடுறவங்க இல்ல. ஆனா அநேகர் நாமும் கூட சூழ்நிலை சரியில்லை, இதை செய்ய முடியாது, இந்த நேரத்துல இப்படித்தான் நடக்க முடியும், இந்த உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா இந்த வசனத்தின்படி தான் நடக்க முடியாது என்று நாமும் தள்ளிவிடுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களுக்கு கேடு உண்டாக பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும்
யோவான் மூலமாக கேட்ட தேவனுடைய வசனத்தை வார்த்தையை தள்ளிவிட்டார்கள். Are we going to reject the counsel of God even today? நாமும் கூட இன்றும் தேவனுடைய ஆலோசனையை வார்த்தையை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது இந்த எளிய மக்கள், பாவிகள், பொது ஜனங்கள் யோவான் மூலமாய் கேட்ட தேவனுடைய வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்துல குற்றம் சாட்டப்பட்டார்கள் பேதுருவினால், நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று. ஆனால் அந்த யூதர்கள் கூட தேவனுடைய வார்த்தையை ஆசையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை பேதுருவிடம் அவர் பேசின பிரசங்கத்திற்கு மறு உத்தரவாக கேட்ட வார்த்தை, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாக, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட எங்களுக்கு மனதில்ல, நாங்கள் அதை கேட்க ரெடியா இருக்கிறோம் என்ற துணியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றைய தினத்தில் பேதுரு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே 3000 பேர் திருமுழுக்கு பெற்று முதலாக சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்று நாமும் அந்த சபையில் தான் அங்கமாக இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுவது என்பது மிக பயங்கரமான விபரீதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சரி, ஏன் நாம் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடக்கூடாது என்பதை பார்க்கும் பொழுது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மனிதனுடைய ஆலோசனையும் மனிதனுடைய ஞானமும் போதுமானதாக இல்லை. மனிதனுக்கு அது முழுமையாக பிரயோஜனமானதாக இல்லை, அல்லது அவனுடைய நிலையை மாற்றக்கூடியதாக மனிதனுடைய ஞானத்தினால் உண்டாகிற அவனுடைய ஆலோசனை போதுமானதாக இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகத்துல 10:23 வசனம், கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் அவன் தன் நிலையை உணராமல் இருக்கிறான். அதனால் அவனுடைய டெஸ்டினி தெரியல. அவன் எப்படி என்னென்ன செய்யணும், தன்னுடைய இலக்கு என்னன்னு அவனால முடிவு பண்ண முடியல. அவன் எதை செய்தால் வாழ்க்கையிலே பயனுள்ளதாக கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லிட்டு அவனால முடிவெடுக்க முடியல. அதான் இங்க சொல்றாரு, மனுஷனுடைய வழி அவனால ஆகாது, தன் நடைகளை நடத்துவதும் அவனால ஆகாது என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு நிச்சயமாக பரம தகப்பனின் உதவி தேவை, தெய்வீக உதவி தேவை. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மாலே நம்மை சரி செய்து கொள்ள முடியாது. நாம் பிரயோஜனமற்றவர்கள், நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்மால நம்முடைய நிலையை உயர்த்திக் கொள்ள முடியாது, அதை சரி செய்து கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்திலையும் பாருங்க என்ன சொல்றார். நீதிமொழிகள் 14:12 ஆவியானவர், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகப்படியான ஒரு நிலையில சென்று சொல்றாரு இங்க ஆவியானவர், மனுஷன் என்னதான் யோசித்தாலும் அதனுடைய முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கலா இருக்கும், அது மரண வழிகள் என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். ஞாபகம் இருக்குதா, ஆபிரகாமும் லோத்தும் தேர்வு செய்தார்கள் இடங்களை. பார்வைக்கு இனிமையான பசுமையான தனக்கு செழுமையாய் தோன்றுகிற ஒரு இடத்தை லோத்து தேர்வு செய்தான். ஆனால் அந்த பட்டணங்கள் இறுதியில் அழிக்கப்பட்டன. பாவத்தின் மிகுதியினாலே ஜனங்கள் கொடுமையானவர்களாய் மாறினார்கள். லோத்துவ தேவன் விரும்பினால நேசித்ததனால அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் முற்பட்டார். ஆனால் அவன் தேர்வு செய்த இடம் அது, அவனுக்கு செம்மையாய் தோன்றினது, அவனுக்கு வளமையான ஒரு தேசமாக அது தோன்றியது. ஆனால் அதன் முடிவு மரணத்தை கொண்டு வந்தது என்பதை மறக்க வேண்டாம். ஆனால் தேவனுடைய உதவியோடு ஆபிரகாம், நீ எங்க எடுக்கிறியோ அது போக நான் மற்ற இடத்தை தேர்வு செய்து கொள்கிறேன், நீ இங்க போனா நான் அங்க போறேன்னு தேர்வு செய்தார். எந்த நம்பிக்கையில, என்னோடு தேவன் இருக்கிறார், நான் தேவனோடு உறவு வைத்திருக்கிறேன் என்று. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை லோத்து தேர்வு செய்தான். ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய ஆலோசனையின்படி இடத்தை தேர்வு செய்து, தேர்வு செய்த இடத்தில் தேவனுக்கு விருப்பமான நபராய் வாழ்ந்ததுனால அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை வேத புஸ்தகத்துல நாம பார்க்கிறோம். அவன் மட்டுமல்ல, அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க செஞ்சதெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் செய்ததெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்முடைய பார்வைக்கு இன்பமாய் செழுமையாக வளமையாக இந்த உலகத்து மயக்கத்தில் நாம் அதை தேர்வு செய்யக்கூடாது. ஏவாள் ஞாபகம் இருக்குதா, அந்த பாவம், முதல் பாவம் செய்தாலே இன்று வரைக்கும் நாம் அதனுடைய விளைவுகளை மனித குலம் முழுவதும் அனுபவிக்கிறோமே. அந்த முதல் பாவத்தின் காரணம் என்ன? அந்த பழம் பார்வைக்கு இன்பமாக இருந்ததாம், புசிப்புக்கு ருசியா இருந்ததாம். ஏவாளுடைய
அந்த பார்வையை வேதவசனம் பதிவு செய்கின்றது. அப்ப மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் அறுதியிட்டு சொல்லுகிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியானா நமக்கு நல்லதா தோன்றுகிறது இல்லை, எனக்கு பிடிச்சதில்லை, எனக்கு விருப்பமானதில்லை, தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும், தலை சீவுறதுல, ட்ரெஸ் பண்றதுல, இதுலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமா, நாம எதெல்லாம் தேர்வு செய்கிறோமோ விரும்பி அது பிரச்சனையில தான் போய் முடியும். ஆகையினால் அதை நாம் மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. இரண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேற என்ன வழி இருக்குது? தேவனுடைய ஆலோசனையை தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஏன் தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும், அதுதான் நாம நடக்கணும்னா வேற ஆப்ஷனே இல்லைன்றார். பாருங்க, யோவானுடைய புஸ்தகத்துல 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆம் பிரியமானவர்களே, பேதுருவின் மூலமாக இன்று நாம் உணர்ந்து கொள்ளுகிற விஷயமும் இதுதான். யார் இடத்துல போக முடியும்? அங்க பரலோகம் போகணும்னா வேற ஆப்ஷனே இல்லை, வழியே இல்லை. எங்க ஞானத்தினால தேவனே, எங்களுடைய தாளந்துகளினாலே நாங்கள் ஒரு வழியை உண்டு பண்ண முடியாது. நாங்க யார்கிட்ட போக முடியும்? உங்ககிட்ட தான் வர முடியாது. அதான் பேதுரு அக்னாலேஜ் பண்ணி சொல்றாரு. யாரிடத்தில் செல்வோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு வேற இயேசுவை தவிர வேற பலி கிடையாது இந்த உலகத்துல. நீங்கெல்லாம் இயேசுவின் பலியை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவ மன்னிப்பு பெற்று பரலோகம் போங்க, இன்னொரு சாரார் நீங்க இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க, பரலோகத்து வாங்கன்னு வழி கிடையாது. ஒரே பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம எல்லாருக்காகவும் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக பலியானார். அதை தவிர வேற வழியே கிடையாது. வசனம் அதுதான் சொல்லுகிறது. எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பிரியமானவர்களே, தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, வேறு ஒரு பலி இல்ல. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் முழு மனித குலத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே பலியாக மாறி இருக்கிறார். அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நாம திருப்பி விழுந்து போனா இன்னொரு பலி கிடையாது. அப்ப பரலோகம் செல்ல ஒரே வழி. அதனால தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்டே தீர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக, ஏன் நான் தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னு நாம கேள்வி கேட்டோம்னா, மூன்றாவதாக இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரோமர் 11:22 வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இங்க தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் நான் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடக் கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா தண்டனை மிக கொடுமையாக இருக்கிறது. நம்முடைய தேவன் எவ்வளவுக்கு அதிகமாக இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் தயவு உள்ள தேவனோ, அதுக்கு ஈக்குவலா அவர் நீதிபரர், அவர் கண்டிப்புள்ளவர். அதான் இந்த வசனத்துல சொல்றாரு, விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பு, உன்னிடத்திலே நீதிமானாய் நீ வாழ்ந்தால் உன்னிடத்திலே தயவை அவர் காட்டுகிறார். நீ அந்த தயவிலே நிலைத்திருந்தால் பிழைத்துக் கொள்வாய். அந்த தயவிலிருந்து, தேவனுடைய இரக்கத்திலிருந்து, கிருபையிலிருந்து விழுந்து போனால் பாவம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிவு செஞ்சு மறுபடியும் அதுல போய் சிக்குண்டா வெட்டுண்டு போவாய் என்று ரொம்ப கொடுமையாக தேவன் சொல்லுகிறார். ஆம், அப்ப நான் ஏன் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடக் கூடாது? ஒவ்வொரு விஷயத்திலையும், இந்த வாழ்வின் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஏன் தள்ளிவிடக் கூடாதுன்னா, மிக கொடுமையான தண்டனை காத்திருக்கிறது நான் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டால். எபிரேயருடைய புஸ்தகத்துல 10:26-31 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் 31 வசனத்தை மட்டும் நான் உங்களிடத்துல இப்ப பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. தேவனுடைய கையில் விழுவது மிகவும் பயங்கரமா இருக்கும். அதை சொல்லி முடியாத வார்த்தையில் அவர் எப்படி தண்டிப்பாரு, எந்த விதத்துல நமக்கு அந்த தண்டனை நிறைவேறும்னு சொல்லவே முடியாது. அது இந்த உலகத்திலேயும் நிறைவேறலாம், அவர் கையில தான் இருக்குது, அல்லது நாம் நரகத்துல போயும் மரண அவஸ்திப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட வேண்டாம். இந்த வசன பகுதியிலே மேல வாஸ்து பாத்தீங்கன்னா, நாம தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டா, சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கல, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கல, சபை கூட வரல அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறோமா? இயேசுவை காலில் போட்டு இன்னைக்கு மிதிக்கிறோமா? அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஞாயிறு ஆராதனைகளை, பைபிள் ஸ்டடிய, மற்ற நிகழ்ச்சிகளை, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் இயேசுவை காலில் போட்டு மிதிச்சுட்டு தான் வெளியே போறாங்கன்றதை நாம மறந்து விடுகிறோம். அதை நினைவில் கொள்வோம். வசனம் சொல்கிறது 29 வசனத்துல, காலின் கீழ் மிதித்து நாம நம்மை பரிசுத்தம் செய்த இயேசுவின் ரத்தம் அது அசுத்தம், அது அசிங்கம்னு சொல்லுகிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆம் பெரியமானவர்கள், இந்த நாளில் நாம் தியானித்தது இதுதான்.
தேவனுடைய ஆலோசனை நாம் எக்காரணத்து கொண்டும் இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தள்ளிவிட்டதை போல் தள்ளிவிட கூடாது. ஏனென்றால் அது நமக்கு மிக கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு விதத்துல சொன்னா வேற வழி இல்ல, தேவனுடைய ஆலோசனை தான் பாதுகாப்பானது, சேஃபானது, நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடியது. மனுஷனுடைய வழிகள் இப்ப இன்பமா தோன்றும், முடிவுல வியாதி வேதனை கொடுமையான நிலைமையில கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். இந்த வார்த்தைகளினாலே நாம் நம்மை நாமே சரி செய்து கொண்டு தேவனுடைய ஆலோசனையை எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க ஆவலாய் கேட்க அதன்படி நடக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. உடைய ஆலோசனையை நாங்கள் அந்த பரிசேயர் நியாயசாஸ்திரிகளைப் போல தள்ளிவிடக் கூடாது, மாறாக எளிமையான பாவிகளும் பொது ஜனங்களும் ஏற்றுக்கொண்டதைப் போல நாங்கள் ஆசையாய் அதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் தடை வந்தாலும் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம். அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, செய்தியை கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, ரோமர் 11:22 தேவன் எப்படிப்பட்டவர்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனிப்போம். ரோமர் 11:22 தேவன் எப்படிப்பட்டவர்? இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.